தீட்சைனா என்ன, ஏதோ தீட்சை கொடுக்குறேன்றாங்களே அப்படின்னா என்ன, அது ஏதாவது பொருளா, ஏதாவது வாங்குறோமா அவங்ககிட்ட இருந்து? இந்த தீட்சை முறையை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம உடலில் பஞ்சபூத மாற்றங்கள் ஏற்படும். நல்லா புரிஞ்சுக்கணும், தியானம் வேற தவம் வேற. அவங்க உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்பவராக இருக்க வேண்டும். அவர் தான் உண்மையான குரு. குருவே சரணம். ஆனால் நான் உங்ககிட்ட தீட்சை வாங்கினதுலேருந்து தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்ருக்கேன். அப்படி பண்ணிகிட்ருக்கும்போது நேற்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா நைட்டுக்கு சரியாக ஒரு 3 மணி இருக்கும். அந்த டைமில் வந்து பயிற்சி பண்ணிகிட்ருக்கும்போது எனக்கு வந்து நெத்திக்கு மேலே ஒரு உஷ்ணமான காற்றை வந்து என்னுடைய உடம்பு வந்து அப்சர்வ் பண்ணிச்சு. அதை என்னால் உணர முடிஞ்சுது. அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய ஆஞ்ஞாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்த நம்மளோட ஹார்ட் துடிக்கணுங்களா, ஹார்ட் பீட்டு, அது மாதிரி எனக்கு ஒரு துடிப்பு இருந்தது. அதுக்கு நேராக உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு ஊசி குத்துற மாதிரியான ஒரு வலி இருந்தது. அதை நல்லா என்னால் உணர முடிஞ்சுது. குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். தீட்சை என்றால் என்ன, இந்த டவுட் வந்து பல பேருக்கு இருக்குது. தீட்சைனா என்ன, ஏதோ தீட்சை கொடுக்குறேன்றாங்களே அப்படின்னா என்ன, அது ஏதாவது பொருளாக ஏதாவது வாங்குறோமா அவங்ககிட்ட இருந்து, வாங்கிட்டு அதை நம்ம ஏதாவது பயன்படுத்தலன்னா தப்பாகிடுமா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. முதல்ல தீட்சைனா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு குருவானவர் அல்லது ஒரு வழிகாட்டி என்பவர் தான் எந்த முறையை பயன்படுத்தி ஆன்மீகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அடைந்தாரோ அந்த கலைக்கு பெயர், எந்த கலையாக வேணால் இருக்கலாம், வாசியோக கலையாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா சித்த வித்தையாக இருக்கலாம், இல்லை கிரியா யோகமாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா குண்டலினி யோகமாக இருக்கலாம், இல்லை பரம்பொருள் யோகமாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, ரொம்ப மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, எந்தவித ஒளிவு மறைவும் இன்றி ஒரு குருவானவர் தனது சீடர்களுக்கு அல்லது தன்னை விரும்பக்கூடிய நபர்களுக்கு அந்த யோக பயிற்சியை கற்றுக் கொடுப்பது எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் அப்படியே யோக நுணுக்கத்தை சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொடுப்பதற்கு பெயர் தீட்சை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தொடு தீட்சை அப்படின்னு இருக்குது, ஸ்பரிச தீட்சைன்னு இருக்குது, நயன தீட்சை, கையால் தொடாமல் கண்ணால் பார்த்தே கொடுக்கக்கூடிய தீட்சை இருக்குது. இந்த மாதிரி தீட்சைகளில் பல வகை பல வழிமுறைகள் இருக்குது. இதில் இன்னொரு சூட்சமமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தீட்சை முறையை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம உடலில் பஞ்சபூத மாற்றங்கள் ஏற்படும். நம்ம உடம்பே பஞ்சபூதங்கள்னால கட்டமைக்கப்பட்டது, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அப்போ அந்த பயிற்சிகள் பண்ணும்போது உடலில் ஏற்படக்கூடிய மாற்றம் நல்லா புரிஞ்சுக்கணும். தியானம் வேறு, தவம் வேறு. தியானம் யார் வேணாலும் பண்ணலாம், கண்ணை மூடி உட்காந்து. தவம் என்பது மிக 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 சக்தி வாய்ந்தது, பல லட்சம் வாட்ஸ் கரண்ட்டு மாதிரி. அப்போ அந்த விஷயத்தை நம்ம உடலில் செலுத்தி பயன்படுத்தும் போது அது தீங்கு செய்யாது, ஆனால் அதனுடைய ஓவர்லோடை தாங்க முடியாது. அப்போ என்ன பண்ணும், அந்த தவம் செய்யும்போது உடலில் சில பல மாற்றங்கள் நிகழும்போது அதை தாங்கிக்கூடிய பக்குவம் தைரியம் முதல்ல ஒருத்தர் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த தீட்சை என்பது கொடுப்பாங்க. இதனால தான் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்றாங்க, தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்றாங்க. ஒன்று தொட்டு காட்டுவாங்க, அப்படி இல்லைன்னா தொடாமல் தொட்டு காட்டுவாங்க, உணர்வில் பார்க்கும் பார்வையிலேயே தொட்டு காட்டுவாங்க. ஸோ இந்த வகை என்பதும் உண்டு. இதில் இன்னும் நீங்கள் டீட்டெயில்டாக என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த யோக பயிற்சியவோ இல்லை தீட்சையோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுடைய உடம்பிற்குள் பல மாற்றங்கள் நிகழும். அப்போ ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் அல்லது வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒருவர் அவங்க உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்பவராக இருக்க வேண்டும். அவர் தான் உண்மையான குரு. அப்படி இல்லை அப்படின்னா அந்த பயிற்சியை பண்ணும்போது அவங்க உடல் அளவில் பல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அது அவரோட உயிருக்கு கூட ஆபத்தாக முடியலாம். ஆனால் பயப்பட தேவையில்லை. மிக சரியான குருவாக இருக்கும் பட்சத்தில், மிக சரியான வழிகாட்டியாக இருக்கும் பட்சத்தில் அது எந்த வித தீங்கையும் விளைவிக்காது. அதனால தான் குரு இல்லாமல் ஒரு சக்தி வாய்ந்த தியான பயிற்சியை பண்ண வேணாம்னு சொல்கிறதுக்குண்டான காரணமே அதுதான். ஸோ இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன,
தியானம் யார் வேணாலும் பண்ணலாம், ஆனால் சக்தி வாய்ந்த தவ பயிற்சிகள் குருவின் வழிகாட்டுதல் இல்லாமல் செய்யக்கூடாது. ஏன், நம்ம உடலில் பலவிதமான மாற்றங்கள் எப்போ வேணாலும் நிகழலாம். அப்போ டக்குன்னு ஃபோன் பண்ணி அவங்கள அணுகக்கூடிய ஒரு பக்குவத்துலேயோ இல்லை ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சு இதுக்கு என்ன பண்ணலான்ற அந்த பக்குவத்தில் அந்த அளவுக்கு ரீச் பண்ணக்கூடிய லெவலில் இருந்தால் தான் அது அடுத்த கட்டம் போகும், அவங்களுடைய உயிருக்கும் சேஃப்டி. இதையெல்லாம் தாண்டி தீட்சை ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னாவே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க, அவர் அவருடைய தவ ஆற்றலை பயன்படுத்தியும் அவருடைய குருநாதரோட தவ ஆற்றலை பயன்படுத்தியும் தான் உங்களுக்கு அந்த தீட்சையை வழங்கப்படும். அப்படின்றப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுடைய வழிகாட்டுதலின் கீழே வந்துடுவீங்க. அப்போ நீங்கள் பல இடங்களில் தீட்சை வாங்குவீங்க, எல்லா பயிற்சியும் ஒன்றா பண்ணுறீங்கன்னா எதை பண்ணுறதுன்னு தெரியாமல் பல பிரச்சனைகளும் உங்கள் உடல் அளவுலையும் மனதளவுலையும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒன்றரை செய், நன்றே செய், இன்றே செய்கின்ற மாதிரி ஒரு பயிற்சியை பிடிங்க, அதுக்கு உங்களுக்கு முழுமையான சுதந்திரம் உண்டு. அந்த ஒரு பயிற்சியை பிடிச்சி அந்த ஒரு பயிற்சியிலேயே மேலே வர்றதுக்கு உண்டான வழிமுறையை பார்த்தீர்கள் என்றால் அதற்கு பேர் தான் தீட்சை, யோக பயிற்சி, ஞான பயிற்சி, ஞான யோக பயிற்சி, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் தீட்சைன்றது என்ன, எந்த வழிமுறையை பயன்படுத்தி எந்த மார்க்கத்தின் வழியாக நாம் செல்லும்போது உயர்ந்த கட்டத்தை ஆன்மீகத்தில் அடையலாம் அப்படின்ற அந்த ரகசியத்தை ஒளிவு மறைவில்லாமல் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த வித்தைக்கு பேர் தான் தீட்சை. நன்றி, வணக்கம். வணக்கம். கொடைக்கானலோட ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருக்குமே அடுத்த லெவலில் நிச்சயமாக நாங்களும் நேரடி கிளாஸ் அட்டன் பண்ணணும், நேரடி வகுப்பு அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய என்கொயரிஸ் அந்த வீடியோக்கு அப்புறம் பவர்ஃபுல் மூமெண்ட்ஸ் ஆஃப் கொடைக்கானல் கிளிம்சஸ் அண்ட் தீக்ஷா அப்படின்னு சொல்லி போட்ட அந்த வீடியோவுக்கு மக்களிடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு. சென்னையில் நீங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்த அந்த நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். செப்டம்பர் 25 மற்றும் 26 சனி மற்றும் ஞாயிறு ரெண்டு நாள் வகுப்பு எக்ஸ்பீரியன்ஷியல் ப்ரோக்ராம். லிமிடெட் சீட்ஸ் மட்டும் இருக்கிறதுனால கொஞ்சம் கொரோனா கால கெடுபிடிகள் வேறு இருக்கிறனால ரொம்ப கம்மியான பீப்புள் தான் அலோவ் பண்ணுறோம் வித் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ விருப்பப்படுபவர்கள் தயவு செய்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய ரிசர்வேஷன் பண்ணிக்கங்க. இந்த வாழ்க்கையை மிக சிறப்பாக செல்வ வளத்தோட நிம்மதியாக ஹாப்பியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் மன தெளிவோட நிம்மதியோட வாழ்றது எப்படின்றதுக்கு உண்டான அந்த பொக்கிஷத்தை அந்த சாவியை எல்லாரும் அவ்வளோ சீக்கிரம் ஓப்பனாக கொடுக்காத விஷயத்த ரொம்ப ஓப்பனாக உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ சென்னையில் சந்திப்போம் 25 மற்றும் 26 செப்டம்பர் 2021. நன்றி.